கிரீன் சீன் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் வி இசட் துரை இயக்கத்தில் சுந்தர் சி நடிக்கும் இருட்டு அக்டோபர் 11 முதல் உலகமெங்கும். பெரியார் பிறந்த நாள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி செப்டம்பர் 17, அதை கொண்டாடும் தகுதி உள்ள ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை தவிர வேற யாருக்கும் பெரியாருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு தகுதியே இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளிநாட்டு பயணம் போனார் பாருங்க, அந்த கோட்டு டையு சூவு. எங்கள் ஊரில் இந்த எலி மருந்து விற்கிற ஒரு ஆள் இருக்கான், இதே மாதிரி தான் இருப்பார், கோட்டு டையு சூ போட்டு மணப்பேரை நொறுக்கு மாமியால் நொறுக்கு வீட்டில் எலி தொல்லை அதிகமாக எலி தொல்லை எலி தொல்லை எலி தொல்லை. நீங்கள் வைக்கிற ரொட்டி எடுத்து தின்னுக்கூடும், நீங்கள் வைக்கிற சோறு எடுத்து சாப்பிட்டுக்கணும், பிள்ளைகளுக்கு வாங்கி வச்சுருக்கக்கூடிய பிஸ்கட் எடுத்து தின்னுக்கூடும். எலி மருந்து எலி 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 வீட்டை பிடித்த எலியை நீங்கள் ஒல்லிக்கணும்னா நான் கொடுக்குற மருந்தை வாங்கிக்கணும். கோட்டு டை போட்டு எங்கள் ஊரில் ஒரு ஆள் 15 வருஷமாக மருந்து ஊற்றுக்கிருந்தார் எலி மருந்து, அவர் மாதிரியே இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி லண்டனுக்கு அப்படி நடந்து வர்றதை பார்த்தோன்னா அப்படியே எலி மருந்து வியாபாரி மாதிரியே. வெளிநாட்டு முதலீடை வாங்க போகிறேன்ட்டு புறப்பட்டு போகிறாருங்க. ஏற்கனவே 2015 அப்போது முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா ஒரு உலக முதலீட்டாளர் மாநாடு ஒன்று நடத்தினாங்க. அதை பொறுப்பேற்று நடத்திய அமைச்சர் யாருன்னா மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி. அவர் எப்படி நடத்தினாருன்ட்டு அந்த மாநாடு நடந்ததெல்லாம் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. ஒரு 2000 பேர் கோட்டு டையோடு அப்படியே உட்காந்துருந்தான். அந்த 2000 பேரில் 500 பேரும் ஒரே கலர் கோட்டு, 500 பேர் ப்ரௌன் கலர் கோட்டு, 500 பேர் ப்ளூ கலர் கோட்டு, 500 பேர் கருப்பு கலர் கோட்டு. நான் அந்த கூட்டத்தில் பார்த்தேன், இவங்களெல்லாம் நம்ம இந்த சைதாப்பேட்டை பக்கம் பார்த்துருக்கோமே, அவனுக்கு மாதிரிலடா இருக்குது. ஆனால் பார்த்தா உலகம் முதலீட்டாளர்கள். இந்த பக்கம் சுற்றிக்கிட்டு பீடி குடிச்சிக்கிட்டு இருந்த பயல்களை குளிப்பாட்டி கோட்டை போட்டு முதலீட்டாளர்கள் உட்கார வச்சு ஒரு 2000 பேரை ஜெயலலிதா அம்மாவை காமிச்சு அப்போ பேசினார் தங்கமணி. என்ன பேசினார் தெரியுமா? திஸ் இஸ் த ஃபஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் கண்டக்டட் பை அவர் அம்மா. அவர் அம்மா இஸ் ஏபிள் டு கண்டக்ட் திஸ் கைண்ட் ஆஃப் கான்ஃபரன்ஸ். அவர் அம்மா அவர் அம்மா அவர் அம்மா அவர் அம்மா அந்த உட்காந்துருக்காங்களா, என்னடா அம்மா அம்மா அம்மாங்கிறாரு ஒழிய மேட்ரு அண்ணன் சொல்லவே இல்லையே. 2,14,000 கோடி அன்னைக்கு முதலீடுகளை பெறப்பட்டு 90,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்று அறிவித்தார் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையார். அதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை தாருங்கள் தாருங்கள்னு அன்னைக்கு கேட்டு இன்னைக்கு வரைக்கும் வெள்ளை அறிக்கை அல்ல. 2017 எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலை உலக முதலீட்டார் மாநாடு நடத்தினார். அதில் 3 லட்சம் கோடி நான் வந்து நிதியை உற்பத்தி பண்ண போகிறேன்னு சொல்லி அவர் அறிவித்து 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு அறிவித்தார். அதுவும் டுப்பாக்கூர் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு அவங்க வெளிநாட்டில் போய் யார்டையெல்லாம் எந்தெந்த கம்பெனிகளை போய் பார்த்துருக்காங்க தெரியுமா? வெளிநாட்டில் போய் அவங்க பார்த்த கம்பெனி அதை மிக சிறப்பாக நெட்டில் படம் பிடிச்சி இன்னைக்கு எடுத்து மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறது நக்கீரன் நாளிதழ். எந்தெந்த கம்பெனியை பார்த்தார்னா, முதல் கம்பெனி ரீவெச்சூர் எல்எல்சி, அங்கே நியூயார்க்கில் மீட்டிங். அந்த ரீவெச்சூர் எல்எல்சிங்கிற கம்பெனியை நம்ம கம்ப்யூட்டரில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த மெயிலை ப்ரெஸ் பண்ணி பார்த்தா அது வந்து முதலீடு பண்ணுற நிறுவனம் இல்லை, ஒரு வேலை வாய்ப்பு வழங்குகின்ற ஏஜென்சி அந்த கம்பெனி. அந்த ஏஜென்ட் கம்பெனியில் 2 பேரை கோட்டை போட்டு நிப்பாட்டி அவருடைய இங்கே போன ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சந்தோஷ் பாபு, ஐஏஎஸ் அவர்களுடைய மகன் நிதின் சந்தோஷ் பாபு, அவர் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறார். அந்த பையனை வச்சு ஒரு 5-6 பேரை கோட்டை போட்டு நிப்பாட்டி கையை கொடுத்து அவங்கள 5 பேரை உட்கார வச்சு எடப்பாடி பழனிசாமி என்ன பேசியிருப்பார்னு யோசனை பண்ணி பாருங்க. என்ன பேசியிருப்பார்? தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் அப்படின்ட்டு மாற்றி இப்படியே 2-3 தான் பேசி இதுவரைக்கும் அவர் பேசின ஒரு பேச்சை எந்த தொலைக்காட்சியிலாவது ஒளிபரப்பு பண்ணாங்களா? அதுக்கு அடுத்து இன்னொரு நிறுவனம்
அக்கில் சிஸ்டம் அப்படின்னு ஒரு நிறுவனம், அது வந்து ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியை நெட்டில் போட்டு அந்த அந்த மெயில் ஐடியை ப்ரெஸ் பண்ணி பார்த்தா ஒரே முதலாளி 20 பேர் தான் அதில் வேலை பார்க்குறான். அந்த கம்பெனிக்கு இவர் 50,000 கோடிங்க முதலீடு போடுறன்ட்டு கையெழுத்து வாங்கிட்டு வந்திருக்கார். முதலாளி ஒரே ஒரு முதலாளி, 20 பேர் தான் வேலை பார்க்குறான். அதில் 3 பேர் டீ வாங்கி கொடுக்குறவன், 3 பேர் தண்ணி மொண்டு வைக்கிறவன், முதலாளி தான், அவர் தான் முதலாளி, அவர் தான் மேனேஜர், அவர் தான் சிஇஓ. அந்த அக்யூல் சிஸ்டம்ங்கிற கம்பெனிகிட்ட யார், எடப்பாடி பழனிசாமி அக்ரிமெண்ட் போட்டு வந்திருக்கார். இன்னொன்று ஜீன் மார்ட்டின்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி என்னன்னா பிசியோதெரப்பி, முதுகு வலி, இடுப்பு வலி, அல்ல வலி, முழங்கால் வலிக்கு ப்ரெஸ் பண்ணி விடுறதுக்கு இந்த கட்டு போடுவாங்க பற்றியா பேண்டேஜ், அது விற்கிற ஜீன் மார்ட்டின்ங்கிற கம்பெனியை நம்ம ஊரில் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு 50,000 கோடி முதலீட்டுக்கு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்தாண்டு வந்திருக்காரு. இந்த மூட்டைகளை தூக்கிட்டு தான் நம்ம லேகிய வியாபாரியார் எடப்பாடி பழனிசாமி, ஆர்பி உதயகுமார் இந்த குரூப்லாம் வந்து சேர்ந்துருக்கு. அவங்க கூட போன ஆளுகள்லாம் யார் யார் பார்த்தீங்களா, அற்புதமான ஒரு அமைச்சர்யா ராஜேந்திர பாலாஜி. அவர் ஏற்கனவே பால் பாக்கெட்டை ஆட்டி டிவியில் கேவலப்பட்டு சின்னப்பட்டு அசிங்கப்பட்டு போனார். ரெண்டு பால் பாக்கெட் எடுத்து இப்படி கையில் ஆட்டி பால் பாய்க்க, இது பால் பாய்ட்டு, இது அரைக்க பால், இது வந்து ஆவின் பால், இது அரைக்க பால், இது ஆவின் பால், ரெண்டுலேயுமே கலப்படம் கலந்துருக்கியா, ரெண்டுலேயும் கலப்படம் கலப்படம் கலந்துருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கான். ஒரு ஆவின் துறையினுடைய அமைச்சராக இருக்கிறவர் ரெண்டு பாக்கெட் பாலை காமிச்சு அதில் கலப்படம் கலந்துருக்குன்னு சொன்னால் நீ அமைச்சராக இருக்கிற துறை எவ்வளவு லட்சணமாக இருக்குங்கிறத கூட தெரியாமல் பால் பாக்கெட்டை ஆட்டிய பால் பாக்கெட் பாலாஜி தான் அந்த பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. அவர்கிட்ட வந்து வெள்ளை அறிக்கை வேண்டும், எந்தெந்த கம்பெனியில் எவ்வளவு முதலீடு நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள்னு வரிசையாக சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டால், வெள்ளை அறிக்கைனா என்ன அர்த்தம்னா இந்தந்த கம்பெனியில் இவ்வளவு முதலீடு, இத்தனாம் தேதி அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், இத்தனாம் தேதி தொழில் தொடங்க போகிறாங்க, இத்தனாம் தேதி ஒரு பேருக்கு வேலை கொடுப்பாங்க, இத்தனாம் தேதி இவ்வளவு பொருட்கள் உற்பத்தி ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுகின்ற அறிக்கைக்கு பேர் தான் வெள்ளை அறிக்கை. அந்த வெள்ளை அறிக்கையை கேட்டதுக்கு ஒரு தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்குறாரியா அந்த அமைச்சர், வெள்ளை அறிக்கையை கேட்டிருக்காங்க, வெள்ளை அறிக்கையை அவருக்கு வெள்ளரிக்காய் வேணால் நாங்கள் கொடுப்போமே ஒழிய, வெள்ளை அறிக்கை எதுக்கு, வெள்ளை அறிக்கை வெள்ளை அறிக்கை எதுக்கு, வெள்ளை அறிக்கை கொடுக்கணுமா, அவர் கேட்குறப்பெல்லாம் நாங்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்கணுமா, அவர் கேட்குறப்பெல்லாம் நாங்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்குறதுக்கு என்ன எங்களுக்கு கிறுக்கா பிடிச்சிருக்கு. எதிர்கட்சி தலைவர் வெள்ளை அறிக்கை கேட்காம வேறு யாரையா கேட்பா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவருக்கு ஆளும் கட்சியை கேள்வி கேட்பதற்கு முதல் உரிமை உள்ள ஒரே தலைவர் எதிர்கட்சி தலைவர் தான். அவர் கேள்வி கேட்டதுக்கு வெள்ளை அறிக்கை கேட்குறாரு, நாங்கள் வெள்ளை அறிக்கை மட்டுமா கொடுப்போம், பச்சை அறிக்கை கூட கொடுப்போம்னாரு. அந்த நிருபர் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இப்படி ஒரு அமைச்சரை நாங்கள், இப்படி ஒரு மெண்டல் அமைச்சர்கிட்ட இது வரைக்கும் நான் பேட்டி எடுத்ததே இல்லையா, வெள்ளை அறிக்கை கொடுப்போம்னு சொன்னால் நாங்கள் பச்சை அறிக்கை கூட கொடுப்போம்னா, அந்த நிருபர் திருப்பி கேட்குறாரு, பச்சை அறிக்கைனா என்னங்க அப்படின்னா, வெள்ளை அறிக்கைனா வெள்ளை பேப்பரில் எழுதுறத, பச்சை அறிக்கைனா பச்சை பச்சையாக பேசுறது கரெக்டாக சொல்லிட்டேன்னா. இதெல்லாம் அமைச்சராக இன்றைக்கி நாட்டில் அமைச்சராக இருந்து இந்த நாட்டை ஆட்சி பண்ணிக்கிட்டு, இப்படிப்பட்ட கேவலங்களுக்கு மத்தியில்தான் முப்பெரும் விழாவை கம்பீரமாக நடத்திய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் திருவண்ணாமலையில் பேரறிஞர் அண்ணாவுக்கும் நமது திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்றுவித்த அந்த நாள். பேரறிஞர் அண்ணா அவருடைய அந்த செயலும் அவருடைய பேச்சும் மேடையிலே முழங்காவிட்டால் இன்னைக்கு மெதராஸ் ஸ்டேட் என்று அழைக்கப்படுகின்ற தமிழ் நமது மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் வைத்த பேரறிஞர் அண்ணாவினுடைய சாதனை இன்னைக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு படம் பிகில்ன்ற ஒரு படம் வரப்போது, நம்ம நடிகர் விஜயோட படம். அவர் அந்த இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜய் பேசுகிறார், சுபஸ்ரீ என்ற அந்த பெண் இன்ஜினியர் இறந்ததற்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், அதுக்கு காரணமாக இருந்தவர்களை கைது செய்வதை விட்டுவிட்டு பிரிண்ட் அடித்து கொடுத்தவனையும் ஒட்டுனவனையும் கைது செய்திருப்பதை நான் கண்டிக்கிறேன். யார் சொன்னா,
நடிகர் விஜய். உண்மையிலே அவரை நான் பாராட்டுறேன். உண்மையான கருத்தை தைரியமாக ஒரு இசை வெளியிட்டு விழால சொன்னார். அதை விட ரொம்ப அற்புதமாக என்ன சொன்னார் தெரியுமா? யாரை எந்த இடத்துல உட்கார வைக்கணுமோ அவங்கள உட்கார வச்சா நாட்டில் பிரச்சனையே வராது. கரெக்டாக சொல்லியிருக்கார். உடனே அவர் கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு. இப்போ யார் உட்காந்துருக்காங்களோ அவங்க சரியாக தான் உட்காந்துருக்காங்கன்னு அதுக்கு ஒரு ஆள் சப்பக்கட்டு. ஒரு கதவை பார்த்துட்டு ஒருத்தன் சொல்கிறான், இந்த கதவு பதிலாக வேறு கதவு மாற்றினா நல்லா இருக்கும்னா அந்த கதவு ஓட்ட கதவுன்னு தானே அர்த்தம். சரியான கதவு இங்கே மாற்றப்பட வேண்டும் என்றால் இப்போ இருக்கிற கதவு ஓட்ட கதவு. இந்த கடையில் வேற ஒரு ஆளை வேலைக்கு போட்டால் நல்லா இருக்கும்னா இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவேன் டுபாக்கோரு அப்படின்னு அர்த்தம். அவர் சரியாக சொல்லியிருக்கார். ரெண்டு கருத்துக்களை அற்புதமாக சொல்லியிருக்கார். இப்படி தான் ஒரு அப்பா மகன் அவங்க அப்பா நான் தொந்தரவு பண்ணியிருக்கேன், அப்பா ஒரு நாய் வாங்கி கொடுப்பான், எல்லா வீட்லையும் நாய் வளர்க்குறாங்க, நாய் வாங்கி கொடுங்க, நாய் வாங்கி கொடுங்க. அவங்க அம்மா, ஏங்க அவன் தான் நாய் வாங்கி தர சொல்லி கேட்குறான்ல, வாங்கி கொடுங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. எதுக்கு நாய்? நான் இந்த வீட்டில் நான் நாய் மாதிரி தானே வேலை பார்க்குறேன், எனக்கு மேலேயே ஒரு நாய் வேணும், இது அன்னையை விட வேறு ஒரு நாய் வேறு வேணுமா? அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்கு, அவன் ஒரு நல்ல நாயாக வேணும்னு கேட்குறான், அதனால் வாங்கி கொடுங்கன்னு. நான் நாயின்றாரு அவர், இன்னும் ஒரு நல்ல நாயாக கேட்குறான், வாங்கி கொடுங்கன்னு. அப்போ இந்த ஆள் சரியில்லை, ஒரு நல்ல நாய் வேணும்னு கேட்குறானா என்ன அர்த்தம்னா அவங்க அப்பையும் சரியில்லைன்னு அர்த்தம். சரியான ஒரு ஆளை இந்த இடத்தில் அமர்த்த வேண்டும் என்று சொன்னது என்ன என்ற பொருள்னா, இப்போ உட்கார்ந்துருக்கிற ஆள் சரியில்லை, சரியான ஆள் யார் என்பதை அவரே முடிவு செய்து விட்டார். நல்ல கருத்து சொல்பவரை இன்னைக்கு திமுககாரன் என்று முத்திரை குத்துக்கிறார்கள். ஏற்றுக்கிறான். நல்ல கருத்தை தான் திமுக காரன் எப்பொழுதுமே பேசுவான் என்பதற்கு நடிகர் விஜய் சொன்ன அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு இன்னைக்கு சரியான ஸ்டேட்மெண்ட். அதனால் நல்ல இடத்தில் சரியான ஒருவரை அமர வைக்கின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை.